வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாடு தற்பொழுது பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 34 ஆண்டுகளுக்கு பின்னர் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று 34 வருடங்களுக்கு பின்னர் நாடு எதிர்நோக்கும் மிகவும் நெருக்கடியான ஒரு தருணம் இது. அரசியல் ரீதியாகவும் இது அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அந்நிய செலாவணி பிரச்சினையை பற்றி மட்டும் தான் பேசினார். எங்களுடைய பொருளாதார நெருக்கடி அதைவிட பாரதூரமானதாக இருக்கின்றது. 1000 பில்லியன் ரூபாய் வருமான இடைவெளியை கொண்டுள்ள நாடு எப்படி அந்த பணத்தை தேடப்போகின்றது? அதுவும் சிக்கல்தான். ஒழுங்கு பத்திரத்தில் பண்டங்கள் சேவைகள் மீதான வரி மாற்று சேர்ப்பருமதி வரி தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. என்னுடைய கேள்வி, எந்த நாட்டில் ஜிஎஸ்டி வெட் இரண்டு வரிகளும் இருக்கின்றது என கேட்கின்றேன். பண்ட சேவைகள் வரி இருந்தால் பொருட்கள் சேவைகள் மீதான வரி இருக்காது. நாங்கள் ஜிஎஸ்டி முறையை பின்பற்றினோம். ஐக்கிய தேசிய கட்சி இதனை கொண்டு வந்தது. பின்னர் அதில் திருத்தத்தை கொண்டு வந்து வட் முறைக்கு சென்றோம். அதில் நீங்களும் திருத்தத்தை கொண்டு வந்து முன்னெடுக்கலாம். இந்த இரண்டையும் நாங்கள் ஒரு பொருளில் இருந்துதான் அறவிடப் போகின்றோம். அரசு இறைவரி திணைக்களம் இதனை அறவிட வேண்டும். ஏன் நிதியமைச்சு இதனை செய்கிறது என்பதுதான் எனது கேள்வி. நிதியமைச்சுக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்கின்றது, என்ன நியாயாதிக்கம் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். துங்கனியுடைய விஷயத்தாமாய் எதிர்பார்க்கலே விசேஷ பாண்டா சேவா பது ஜிஎஸ்டி ஹத்தரவேணி ஏக எக்கத்துக்கல அகே மத பது சங்சோதனே வெட் மங்கஹான கொய் ரட்டேது ஜிஎஸ்டி ஏகாய் வெட்டகாய் தேகமதியன். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மக்களை ஒன்றிணைத்து செல்லும் தலைவரின் உரையாக அமையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நாடு நீதியான நியாயமான பாதையில் செல்வதற்கு தயாரில்லை என்பதைத்தான் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை உணர்த்துவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய உரை என்பது இந்த மக்களை ஒன்றிணைத்து செல்லுகின்ற இந்த இலங்கை என்கிற நாட்டை தேசத்தை கட்டி செல்லுகின்ற ஒரு மனிதருடைய உரையாக ஒரு தலைவனுடைய உரியாக அது அமையவில்லை. துப்பாக்கிகளில் மட்டும்தான் அவருடைய சிந்தனை இருப்பதாகவே அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாடு இன்னும் ஒரு நியாயமான அல்லது நீதியான பாதையிலே செல்வதற்கு தயாரில்லை என்பதைத்தான் அவருடைய உரை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலிலே அவர் தன்னுடைய மனசை மாற்ற வேண்டும். சிங்கள மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சிங்கள தலைவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய இறைமையும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரமும் கட்டி எழுப்பப்படும், ஏனைய இனங்களும் மதிக்கப்படும், அவர்களுடைய சுதந்திரமும் பேணப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். எங்களுக்குரிய நேரம் 10 நிமிஷம், அதில் கூட வெட்டி இருந்தார்கள். ஆகவே தயவு செய்து இந்த இடத்தில் எங்களுடைய நேரங்களை தாருங்கள். பேச முடியவில்லை, கருத்துக்களை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிக கொடூரமான அரசுக்குள் தான் நாங்கள் இருக்கிறோமோ என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு திட்டம் மக்களுக்கானது அல்ல, ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ஆன சுபீட்சம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் இக்கட்டான சூழ்நிலையில் பாராளுமன்ற நடவடிக்கைகளை ஒத்திவைத்த ஜனாதிபதி தமது கொள்கை அறிக்கையில் ஏன் பாராளுமன்றத்தை ஒத்திவைத்தார் என்பதை தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்த்தால் அவர் பழைய கதையே மீண்டும் கூறி சென்றிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்களுடைய உரை யானை விழுங்கிய விளாம்பழம் போன்று இருக்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஏனென்றால் மக்களுடைய பிரச்சினைக்கான எந்த ஒரு தீர்வும் இந்த உரையிலே வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி கூறும் சுயீட்சம் மக்களுக்குரியதல்ல, அது ராஜபக்ஷ சகோதரர்களுக்கும் அவர்களை சுற்றியுள்ள ராஜ தோழர்களுக்குமான சுயீட்சமாக காணப்படுகின்றது. நாட்டை பாதுகாப்போம், நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் இன்று வீடுகளிலே காணப்படுகின்ற சமையல் அறையை கூட பாதுகாக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டில் மேலும் 12 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக மேலும் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இவ்வாறு உயிரிழந்துள்ளவர்களில் 8 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குகின்றனர். அந்த வகையில் 30 வயதுக்குட்பட்டவர்களில் பெண் ஒருவரும், 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 2 ஆண்களும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 6 ஆண்களும், 3 பெண்களுமாக 9 பேரும் உயிரிழந்துள்ளனர். அதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,245 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 192 பேர் குணமடைந்துள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 568,829 ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 598,536 ஆக அதிகரித்துள்ளது. இதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 14,442 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் மீசாலையில் புலமைப்பரிசில் மாணவர்களுக்கு அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் பரீட்சை நுழைவு அனுமதி அட்டை வழங்கும் நிகழ்வு ஜாழ்ப்பாணம் மீசாலையில் நடைபெற்றது. தரம் 5 மாணவர்களுக்கான 2021 புலமைப்பரிசில் பரீட்சை கொரோனா தொற்று காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் எதிர்வரும் 22 தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான அனுமதி அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தரம் 5 மாணவர்களுக்கான அனுமதி அட்டை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப வித்தியாலயத்தில் மூனா இளங்கோவன் தலைமையில் இடம்பெற்றது. முன்னதாக பாடசாலையில் உள்ள சரஸ்வதி ஆலயத்தின் முன் பொங்கல் பொங்கி இறை வழிபாடுகள் இடம்பெற்ற பின்னர் அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசி பெற்று மாணவர்கள் அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொண்டனர். பவுனியா குடாகச்சக்கொடி பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை மீட்கப்பட்டுள்ளது. பவுனியா குடாகச்சக்கொடி பகுதியில் உயிரிழந்த நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க யானை மீட்கப்பட்டுள்ளது. கிராமத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் உயிரிழந்த யானையை அவதானித்த மக்கள் அது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற பவுனியா போலீசார் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கி யானை உயிரிழந்தமைக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க 9 உயரமான யானையே உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதுடன் வடக்கு மாகாண வனஜீவராசிகள் திணைக்களத்தைச் சேர்ந்த வைத்தியரால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. நெடுங்கனி பகுதியில் காட்டு யானை தாக்கிய நிலையில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நெடுங்கனி பகுதியில் காட்டு யானை தாக்கிய நிலையில் 35 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். நெடுங்கனிப்பட்டி குடியிருப்பு கிராம சேவர் பிரிவில் வசித்து வரும் 2 பிள்ளைகளின் தந்தையான 35 வயதுடைய தம்பிராசா பிரகாஷ் என்பவர் உறவினருடன் மாடு பார்க்க சென்ற இடத்தில் காட்டு யானை தாக்கியதனால் பலத்த காயமடைந்துள்ளார். அதனை அடுத்து நெடுங்கனி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நபர் மேலதிக அவசர சிகிச்சைக்காக வவுனியா பொது மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கிளிநொச்சி நொச்சி முனையில் கடலாமையுடன் கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் நொச்சிமுனை பகுதியில் கடலாமையுடன் கைது செய்யப்பட்ட நபர் 2 லட்சம் ரூபாய் சரீரப் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொச்சிமுனை கடலில் கடலாமையுடன் முழங்காவில் போலீசாரால் நேற்று பிற்பகல் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரும் கடலாமையும் வனவள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபரை வனவள திணைக்களத்தினர் இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர். இதன்போது சந்தேக நபரை 2 லட்சம் ரூபாய் சரீரப் பிணையில் விடுவித்த நீதவான் எதிர்வரும் மே மாதம் 5 தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். குறித்த ஆமையை மிருக வைத்தியரின் பரிசோதனையைத் தொடர்ந்து கடலில் விடுமாறும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனால் ஆமை பரிசோதனையின் பின்னர் வடக்கு மாகாண மிருக வைத்தியரினால் மருதங்கேணி தாளியடி கடலில் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நாளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை பிரகடன உரை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நாளை மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் கடந்த 18ஆம் தேதி 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்த பின்னர் முன்வைத்த அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை தொடர்பில் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடாத்தப்பட்ட சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நாளைய தினமும் தொடர்ந்து நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் இணக்கப்பாட்டுக்கமைய நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 5:30 வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாளைய தினம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மதிய போசன இடைவேளைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு வளத்தை வழங்கி மற்றொரு வளத்தை அளிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் புன்னக்குடாவில் அமைக்கப்படவுள்ள தொழிற்சாலை தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். அண்மை காலமாக ஊடகங்களின் ஊடாக வெளிவரும் தொழிற்சாலை கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்படும் குழாய் இணைப்பு வேலைப்பாடு நடைபெறும் இடத்திற்கு சென்றும் அவர் பார்வையிட்டார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் குறித்த வேலை திட்டங்கள் தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் இதன்போது தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். குறித்த இடத்தில் வரவிருக்கும் தொழிற்சாலை கழிவினை சுத்திகரித்து கடலினுள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவே குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அதனால் சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டது. எனினும் குறித்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டாலும் கடலுடன் கலக்குமானால் கடல் வளம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் எனவும் அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். சாலைகள் எமது பிரதேசத்தை நோக்கி வர வேண்டும். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது எமது வேலை அல்ல. ஏனென்றால் கடந்த கால யுத்தங்கள், கடந்த கால நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக எமது பிரதேச இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பின்றி மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த ரீதியிலே தொழிற்சாலைகள் வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த தொழிற்சாலைகள் வந்து இன்னொரு வளத்தை கொடுத்து ஒரு வளத்தை அளிப்பதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக இந்த பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பனை அபிவிருத்தி சபையினால் செய்யப்படும் ஒரு இந்த பனம் பொருட்கள் மூலப்பொருட்களை கொடுக்கும் ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கின்றது. கூடுதலான பனை மரங்களை கொண்ட பிரதேசம், அந்த பனை மரங்கள் அழிக்கப்படக்கூடாது. அதற்கு மேலாக கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் கடலுக்குள் அனுப்பப்பட்டால் கடல் தொழிலை நம்பியிருக்கும் கரவலை செய்பவர்கள், கரையிலிருந்து வீசி மீன் பிடிப்பவர்கள் மற்றும் சிறிய படகுகளிலே சென்று மீன் பிடிப்பவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வளத்தை கொண்டு வருவதன் மூலம் இன்னொரு வளத்தை அளிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழிற்சாலைகள் வர வேண்டும், நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்க வேண்டும் என்பது எங்களது உறுதியான நிலைப்பாடு. அப்படி ஏதாவது மக்களுக்கு விரோதமாக மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது வருமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மக்கள் இந்த பிரதேச இந்த மாவட்ட மக்களுடன் இணைந்து இந்த மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே அதற்கு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த தினேஷ் பிரேந்தஹேரத்திற்கு வீடு அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த தினேஷ் பிரேந்தஹேரத்திற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வீடு அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் டோக்கியோவில் இடம்பெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டி 2020 ஈட்டியறிதல் போட்டியில் புதிய உலக சாதனையை நிலைநாட்டி இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த தினேஷ் பிரேந்தஹேரத்திற்கு நேற்று புதிய வீடு அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் தலையீட்டின் கீழ் பெற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வீட்டிற்கான அன்பளிப்பு பத்திரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் பிரேந்தஹேரத்திற்கு அலரி மாளிகையில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. உலக சாதனையை நிலைநாட்டி இலங்கைக்கு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த தினேஷ் பிரேந்தஹேரத்திற்கு புதிய வீடொன்றை பெற்றுக் கொடுக்குமாறு கடந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி பிரதமர் குறிப்பிட்டிருந்ததற்கு அமைய நேற்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய கொழும்பு 2 கொம்பனி தெருவில் அமைந்துள்ள மெட்ரோ ஹோம்ஸ் வீடமைப்பு திட்டத்தில் 40A 10 கீழ் 4 இலக்கமுடைய வீடு தினேஷ் பிரேந்தஹேரத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தற்போது இலங்கையில் பாரா வீர வீராங்கனைகளின் திறமை உயர்மட்டத்தில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, எதிர்காலத்தில் தேசிய விளையாட்டுப் போட்டியில் பரா விளையாட்டுகளையும் சேர்க்கும் யோசனை தொடர்பில் பிரதமருக்கு விளக்கம் அளித்தார்.
பரா வீர வீராங்கனைகளின் திறமையை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பத்தை அதிகரிப்பது பாராட்டுக்குரிய விடயமாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அனுராதா விஜயகோம், விளையாட்டு மேம்பாட்டு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அமல் எத்ரி சூரிய, பரா ஒலிம்பிக் குழு தலைவர் லெப்டினன்ட் கேர்னல் தீபா ஹேரத், பரா ஒலிம்பிக் குழு முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் அம்பே மொஹட்டி, நகர அபிவிருத்தி அதிகார சபை காணி பணிப்பாளர் அனுர பிரசன்ன, நகர அபிவிருத்தி அதிகார சபை வீட்டு பணிப்பாளர் ரத்னகுமாரம் மற்றும் தேசிய விளையாட்டு சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட்ட பிரதமர் அலுவலகம் இன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீமதி பாய பிரதமர் அலுவலகம் புனரமைக்கப்பட்ட நிலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரினால் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நினைவு கல்வெட்டை திறநீக்கம் சிலை ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் உள்ள புத்தர் சிலைக்கு மலர் பூஜை செய்த பின்னர் அடையாள ரீதியாக கடமைகளை ஆரம்பித்து வைத்தார். புனரமைக்கப்பட்ட அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி அலுவலக வளாகத்தையும் பார்வையிட்டார். அலுவலகத்தின் கடமைகளை ஆரம்பிப்பதை முன்னிட்டு தபால் அட்டையும் நினைவு முத்திரையும் ஜனாதிபதி தலைமையில் வெளியிடப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் பிரதமரின் முன்னாள் செயலாளர் காமினி சினரத்தின் மேற்பார்வையின் கீழ் இலங்கை கடற்படையினர் இந்த மாளிகையை புனரமைத்துள்ளனர். இந்த இரண்டு மாடி மாளிகையை ஆல்பர்ட் இமானுவேல் டி சில்வா தனது மகன் சர் ஆல்பர்ட் ஏர்னஸ்ட் டி சில்வாவுக்காக 1916 நிர்மாணித்தார். இது 1960 அவரின் மறைவுக்கு பின்னர் குடும்ப உறுப்பினர்களால் அரசாங்கத்திற்கு கையளிக்கப்பட்டது. கல்வி மற்றும் வானொலி அமைச்சு, உள்ளூராட்சி மன்றம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு ஆகியன அக்காலத்தில் ஸ்ரீமதி பாயாவில் இயங்கி வந்ததுடன் 1978 அப்போதைய பிரதமர் ரணசிங்க பிரேமதாசவினால் ஸ்ரீமதி பாயாவில் பிரதமர் அலுவலகம் நிறுவப்பட்டது. 100 மேல் பழமையான ஸ்ரீமதி பாய 44 பின்னர் அதன் பழைய தோற்றத்துக்கே முழுமையாக புனரமைக்கப்பட்டது. ஸ்ரீமதி பாய வரலாறு பற்றிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய நூல் ஜனாதிபதியின் செயலாளர் காமினிஷனரத்தினால் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட பிரதமர் அலுவலகத்தின் திறப்பு விழாவை குறிக்கும் வகையில் முன்னாள் பிரதமர்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி புகைப்படத்துக்கு தோற்றினார். பின்னர் அவர் நினைவு பதிவேட்டில் ஒரு குறிப்பையும் பதிவிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, ராஜாங்க அமைச்சர் விதிர விக்ரம நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் காமினி ஷெனரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, பிரதமரின் செயலாளர் அனுரதிசா நாயக்க, முன்னாள் பிரதமர்களின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஆல்பர்ட் ஏர்னஸ்ட் டி சில்வாவின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதுகல்புற நுழைவாயிலின் ஊடாக முதல் 3 ஒரு கோடிக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2 அத்துகல்புற நுழைவு திறந்து வைக்கப்பட்ட முதல் 3 மீரிகம முதல் குருணாகல் வரையான பகுதியில் 50,000 வாகனங்கள் பயணித்துள்ளதுடன் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த 15 மீரிக்கமவில் இருந்து குருணாகல் வரையான பகுதி திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து முதல் 12 பொதுமக்கள் இலவசமாக பயணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12 பின்னர் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்க கட்டணம் அறவிடப்பட்டது. இந்த நெடுஞ்சாலையில் கடந்த 16 நள்ளிரவு முதல் 17 நள்ளிரவு வரை 23,039 வாகனங்கள் பயணித்துள்ளன. இந்த 3 அதிக எண்ணிக்கையான வாகனங்கள் இந்த தினத்திலே சென்றுள்ளன. அன்றைய தினம் 48,65,500 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம முதல் குருணாகல் வரையான பிரிவில் மீரிக்கம, நாகலகமுவ, தம்போக்க, குருணாகல் மற்றும் யகபீட்டிய ஆகிய இடங்களில் இடைமாற்று வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்கள் இழைத்து வந்த தவறுகளால் நிரம்பி வந்த பொருளாதார நெருக்கடி எனும் பலூன் இன்று வெடித்துள்ளதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதயகமன்வில தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு கடன் எனும் பலூன் தற்போது வெடித்துள்ளது என எரிசக்தி அமைச்சர் உதயகமன்வில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச முக்கியமான ஒரு கேள்வியை சபையில் எழுப்பியிருந்தார். அதாவது, ஒட்டுமொத்த உலகமும் கொரோனா தொற்றுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் மற்ற நாடுகள் எதிர்நோக்காத சவால்கள் ஏன் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் கேட்டார். நாங்கள் கொரோனா தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடிகளால் ஒன்று கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. 1955 முதல் கடன் வாங்கி வருமானத்தை விட அதிகளவான செலவினத்தை மேற்கொண்ட காரணத்தால் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடி எனும் பலூன் அன்று முதல் நிரம்பி நிரம்பி வெடிக்கும் நிலையில் இருந்தது. ஆனால் கொரோனா நெருக்கடியால் அது விரைவில் வெடித்துவிட்டது.
இந்த பொருளாதார நெருக்கடி பலூன் கொரோனா காரணமாக ஏற்பட்டதொன்றல்ல, இது நாங்கள் ஏற்படுத்தியதான நெருக்கடியும் அல்ல. 1955 இந்த நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் இந்த நெருக்கடிக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள். 1955 முதல் ரூபாவில் கடன் வாங்கி வருமானத்துக்கு அதிக செலவுகளை செய்துள்ளோம். 1978 முதல் ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதிக்கு செலவழித்த காரணத்தினாலே டொலர் கடன் வாங்கி பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்றது. நிறக்கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் இந்த நெருக்கடிக்கு பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே ஒருவரை ஒருவர் குறை கூறுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாது. இந்த சபையில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரும் ஒரு விரலை மற்றவர்கள் நோக்கி சுட்டி காட்டுகின்ற போது மற்ற 4 விரல்களும் தமக்கு நேரே இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று நாம் முகம் கொடுப்பது ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம், ஒரு கூட்டணியின் பிரச்சனை அல்ல. வரலாற்றில் ஒவ்வொரு அரசாங்கங்களும் செய்த குளறுபடியால் ஏற்பட்ட நெருக்கடியாகும். இந்த பிரச்சினை ஓரிரு 3 வருடங்களில் நிறைவடையும் என சொல்ல முடியாது. இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது இவ்வாறான நெருக்கடிகளின் உச்சத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்பதுதான் அதன் பொருளாக அமையும். மே அர்பூதேங் குடேமே பழமு பியவர தமாய் அப்பி தங்கின் தேவந்த் அர்பூதைக்கு கேளா அப்பி பிள்ளிகனீம. சுகாதார பாதுகாப்பு விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துகின்ற போது சுகாதார பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவின் கொள்கை பிரகடன உரை மீது இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவசானிட்டு மங்க கமதி ஐமே பிரதிபத்தி பிரகாஷனேகட்ட முள்ளுவனே முகத்து முள்ளுவன் ஹேத்துவ பார்லிமெண்ட்டு கல் தர்ம பிரரோக்கரா ஐ பிரரோக்கரே முகத்து ஹேத்துவ. பணவீக்கத்தால் நாட்டில் ரூபாவின் பெறுமதி பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவதாக கூறுகின்றது. தேசிய பாதுகாப்பில் சுகாதார பாதுகாப்பு முக்கியமானதாகும். கோவிட் தொற்று பரவல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய போது கேலி செய்தார்கள். கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பில் நாம் சுட்டிக்காட்டிய போது அதையும் கிண்டல் செய்தனர். அரசாங்கம் இணையவழி கற்பித்தல் தொடர்பில் அவதானம் செலுத்துகின்றது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இணைய வசதிகளின் பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான மாணவர்களே இணைய கல்வி சென்றடையவில்லை. இவ்விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அரசாங்கம் தொழில்நுட்பம் தொடர்பில் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அந்த வாக்குறுதிகள் கடந்த 2 வருடங்களில் நிறைவேற்றப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி எமக்கு கிடைக்கும் வளங்களை கொண்டு தொழில்நுட்ப சாதனங்களை பாடசாலைகளுக்கு வழங்கி வருகின்றது. உணவு பாதுகாப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுவது முக்கியத்துவம் மிக்க ஒன்றாகும். இலங்கை உணவு பாதுகாப்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பின்தள்ளி முன்னிலை வகித்தது. ஆனால் இன்று அந்த நாடுகள் முன்னிலை வகிக்கின்றன. எமது நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு என்ன நடந்தது? இன்று அன்றாடம் சமாளித்து நிர்வாகம் செய்யும் அரசாங்கமே நாட்டில் காணப்படுகின்றது. ஜனாதிபதியிடம் நான் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றேன். மோசடிகளில் ஈடுபடாது தனது வார்த்தை பிரயோகத்தில் அத்தவறு விட்டமைக்காக ரஞ்சன் ராமநாயக்க சிறையில் உள்ளார். அவர் விடுவிக்கப்பட வேண்டும். அவர் சிறையில் இருக்க வேண்டிய நபர் அல்ல. இன்று ரஞ்சன் ராமநாயக்க இங்கே இருந்திருந்தால் தான் பெற்றுக்கொள்ளும் சம்பள தொகையில் இருந்து வறிய மக்களுக்கு உதவும் ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருப்பார். எனவே ரஞ்சன் ராமநாயக்கவை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். மம கரு ஜனாதிபதி துமாங்கினு தில்லி மக்கரா தங் ரஞ்சன் ராமநாயக்கவ விந்தெவ அதி ஏதுமா போம அமாருவெங் மே சீரகத்து கிரீமட் லக்பிலா சிட்டி ஏதுமா எத்தனை நொசிட்டி எழுத்து புத்கலே ஏதுமா அது எலியே ஹிட்டியாளங்கரு கதாநாயக துமனே அர போலிங் வல இன்ன மினிசுன்ட்ட மொனோஹரி சகனையாக லபாதின எத்துமாக்கு வெட்டுப்பே எத்துமாக்கு வேத்தனேன் எத்துமாக்கு தீமனாவே ஏனிசா நெவத நெவதத் மம்மே சபாவ உபயோகிக்கிறேன் கரு ஒபுத்துமாகித் மெதிஹத் வீம மம் இல்லி மக்கரனோ கருணா கல்ல கரு ஜனாதிபதி துமாட் மங் ஈ தவசே எத்துமாக துரகத நினுத் நாமந்திரணை கல்ல மனுஷத்வே நாமேன் மே இல்லீம கரா கருணா கரல ரஞ்சன் ராமநாயக மதித்துமாகே நிதாச. ஜனாதிபதியின் புதிய செயலாளர் கங்காராம விகாரையில் வந்த வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
ஜனாதிபதியின் புதிய செயலாளர் காமினி செனரத் நேற்று பிற்பகல் கொழும்பு ஹொனுபட்டிய கங்காராம விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். விகாரைக்கு வருகை தந்த காமினி செனரத் விகாராதிகாரி கலாநிதி வணக்கத்துக்குரிய கிரிந்தே அஸ்ஜி தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து மத வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதியின் புதிய செயலாளருக்கு மகாசங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். வியக்கம ஸ்ரீ சுதர்மா ராம மகாவிகாரையின் பிரதான நுழைவாயிலை ஜனாதிபதி திறந்து வைத்தார். பியகம ஸ்ரீ சுதர்மா ராம மகாவிகாரையில் புதிய சுவருடன் கூடிய பிரதான நுழைவாயிலை ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச நேற்று பிற்பகல் திறந்து வைத்தார். விகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி விகாரையின் நிர்மாண பணிகள் குறித்து விகாராதிபதி சங்கைக்குரிய வெளிகல அமரசிரி தேரரிடம் கேட்டறிந்தார். விகாரையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகாசங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய சமாதி புத்தர் சிலையை ஸ்ரீ சுதர்மா ராம விகாரையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சங்கைக்குரிய வெளிகல அமரஸ்ரி தேரர் ஜனாதிபதிக்கு அதன் மாதிரியொன்றை வழங்கி வைத்தார். நிகழ்வில் மகாசங்கத்தினர் கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், விகாரையின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.